அடுத்த கிழமை காப்போது சாதாரண தர பரீட்சை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றன. இன்னும் மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றன. மாணவர்கள் எவ்வாறு தயாராக வேணும், பரீட்சை மண்டபத்துக்கு செல்கின்ற பொழுது எவ்வாறான விடயத்தில் கவனம் செலுத்த வேணும், பரீட்சை மண்டபத்துக்குள் என்னென்ன விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் போன்ற நிறைய விடயங்களையும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனை மூலமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் சிறப்பு அதிதியாக அதிகமான வேலைப்பாடுக்கு மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டு கிணங்க எங்களோடு இணைந்திருக்கின்றார் பரீட்சைகள் ஆணையாளர் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தில் இருந்து திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். சரி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். குறிப்பாக வருகின்ற 12 நாட்கள் ஓலுவல் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு நாளாக அமையப் போகின்றது. இன்னும் 3 நாட்கள் பரீட்சைக்கு இருக்கின்றன. அதனை தாண்டி 9 நாட்கள் பரீட்சைகள் நடைபெறப் போகின்றது. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு மாணவர்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு படிக்கல்லும் அங்கே தான் இருக்கின்றன. எனவே இந்த 12 நாட்களில் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக தான் நாங்கள் முதலே கேட்கப் போகின்றோம். எனவே இது தொடர்பான விடயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். 2022 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குரிய காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெற வேண்டியிருந்த காலத்தை தள்ளி 5 மாதம் கடந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை 29 தேதி மே மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த பரீட்சைக்கு இலங்கை முழுவதும் ஏறக்குறைய 472,554 பரீட்சார்த்திகள் மொத்தமாக தோற்றிருக்கிறார்கள். இவர்களில் 394,459 பரீட்சார்த்திகள் பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருக்கிறார்கள். இந்த பரீட்சார்த்திகளுக்காக இலங்கை முழுவதும் 3,568 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சை நிலையங்களை இணைப்பு செய்வதற்கு 354 பரீட்சை இணைப்பு நிலையங்களும் இதே போன்று நேரடியாக பரீட்சை திணைக்களத்தோடு இணைப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்காக பிராந்திய சேகரிப்பு நிலையங்களும் நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சை ஏறக்குறைய 9 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பரீட்சைக்காக பரீட்சை பணியில் ஈடுபடுகின்ற பரீட்சை குழுவினர்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கான அறிவுறுத்தல் அமர்வுகள் பயிற்சிகள் வழங்கப்பட்டு இந்த பரீட்சை பணியில் ஈடுபடுகின்ற இணைப்பு நிலைய அலுவலர்கள், மேற்பார்வையாளர்கள், மேலும் பணிப்பாளர்கள், பிராந்திய மேற்பார்வையில் ஈடுபடுகின்ற பணிப்பாளர்கள் இவ்வாறு பல வகையினரும் அறிவுறுத்தப்பட்டு பயிற்சி வழங்கப்பட்டு தயாராக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதைவிட வெளியளவில் எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தை விட மேலும் பலருடைய உதவி பரீட்சைகளுக்கு நாடப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பரீட்சைக்கும் குறிப்பாக இலங்கையினுடைய முப்படையினர், போலீஸ் காவல்துறையினர், அதற்கு அடுத்ததாக இடர் முகாமைத்துவ பிரிவினர், இதைவிட போக்குவரத்து பிரிவினர், போயிரத போக்குவரத்து, தனியார் போக்குவரத்து, இலங்கை போக்கு பேருந்து போக்குவரத்து சபையினர், இதற்கு மேலதிகமாக மின்சார அமைச்சு மின்சார வழங்கல் வழங்கல் துறையினர் போன்ற பல தரப்பினரும் எங்களோடு இணைக்கப்பட்டு இவர்களுடைய ஒத்துழைப்புகளோடு தான் இலங்கை முழுவதும் சிறப்பாக இந்த பரீட்சைகள் நடத்தப்பட்டு நிறைவு பெறுகின்றன. இந்த பரீட்சையிலே இந்த வருடம் காப்போத சாதாரண தர பரீட்சையினுடைய பரீட்சைக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகள் எவ்வாறு தயாராக வேண்டும், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பரீட்சைக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும், அதை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவு செய்யலாம் என்பது தொடர்பான ஆலோசனைகளும் உத்திகளும் பிள்ளைகளை தயாராக்குகின்ற விடயங்கள் ஊடகங்கள் ஊடாக நாங்கள் பரீட்சை திணைக்களம் நேரடியாக வழங்கி கொண்டிருக்கின்ற அதே வேளை பணிப்பாளர்கள் மாகாண வலய பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஊடாகவும் இந்த அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இருப்பினும் பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய பாடசாலைகளில் அதிபர்கள் இந்த அறிவுறுத்தல்களை முழுமையாக வாசிப்பதில்லை அல்லது பொறுப்பான ஆசிரியர்கள் கூட அதை பற்றி கவனம் செலுத்துவதில்லை. அதனால் பிள்ளைகள் பல பிரச்சனைகள் உள்ளாகியிருக்கிறார்கள். அவ்வாறு உள்ளாகின்ற பொழுது பரீட்சை திணைக்களம் நேரடியாக தலையிட்டு அவர்களை அதிலிருந்து விடுவித்து சுமூகமாக பரீட்சை எழுதுவதற்கு அல்லது அவர்கள் பரீட்சையிலே சித்தி பெறுவதற்கு வழிகாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருப்பதனால் இந்த ஊடகங்கள் மூலம் நாங்கள் நிகழ்ச்சிகளுக்குள் சமூகம் அளிக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த பரீட்சார்த்திகள் இந்த 3 நாட்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல மிக தீர்க்கமான நாட்கள் மிக 3 நாட்கள், அதற்கு அப்பால் 9 நாட்கள் அவர்கள் பரீட்சை எதிர்கொள்ள வேண்டும். ஏறக்குறைய இந்த காலப்பகுதி அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டம் ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும். இந்த தருணத்தில் பரீட்சார்த்திகளும் பெற்றோர்களும் நீங்கள் எவ்வாறு இந்த 3 நாட்களில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று
பரீட்சை நாட்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும். வருடாவரிடம் சொல்வது போல இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை பரீட்சையின் பொழுதும் நாங்கள் சில சில விடயங்களை புதிதாக மாற்றம் செய்திருப்போம், புகுத்தியிருப்போம். அவை அதை கூர்ந்து அவதானித்து அந்த விடயங்களுக்கு அமைய பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தயாராகி பரீட்சையை எதிர்கொண்டால் அவர்கள் மிக இலகுவாக தங்களுடைய வாழ்க்கை பரீட்சையிலே சித்தி பெறலாம். இந்த வகையில் இந்த 3 நாட்களும் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தயாராவதில் சொல்ல போனால் பாடசாலையிலே பெற்றவர்கள், பெரும்பாலானவர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் கற்றவர்கள், தனியார் கல்வி நிலைய ஆசிரியர்கள் இப்பொழுதும் கூட அவர்களை அதிகாலை தொடங்கினால் நள்ளிரவு வரை சில வேளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் வைத்திருப்பார்கள். அந்த ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அதில் இருந்து விடுபட வேண்டும். அவர்கள் அமைதியாக இந்த காலத்திலே அவர்கள் தங்களை சுயமாக தயார்படுத்த வேண்டும். தங்களுடைய சுய சிந்தனையில் சுயமான ஆற்றில் அவர்கள் தங்கி நிற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து, அதாவது மே மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து தனியார் வகுப்பு கலனத்தையும் தடை செய்திருக்கின்றோம். இது வளமையாக நடைபெறுகிற ஒரு விடயம். தேசிய பரீட்சைகளுக்கு குறிப்பாக சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சைக்கு நாங்கள் வர்த்தமானி மூலம் 5 நாட்களுக்கு முன்னதாகவே மாணவர்களை தயாராக்குவதற்காக எல்லா விதமான தனிப்பட்ட வகுப்புகளும் நாங்கள் தடை செய்திருக்கிறோம். குறிப்பாக தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்வது, பிரத்யேக வகுப்புகளில் ஐ மீன் ப்ரைவேட் கிளாஸ், இண்டிவிஜுவல் கிளாஸ், தனிப்பட்ட வகுப்புகள், இவ்வாறு சகல விடயங்களும் சகல வகுப்புகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கருத்தரங்குகள் அல்லது மாதிரி வினாத்தாக்கள் அச்சிட்டு வெளியிடுறது அல்லது பிள்ளைகளுக்கு துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகள் மூலம் இன்னென்ன விடயங்கள் வரும் இவற்றை அதிக கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லி பிள்ளைகள் தவறாக வழி நடத்துகின்ற விடயங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள் மூலம் பிள்ளைகளுக்கு தவறான போதனைகள் வழங்குவது அனைத்துமே தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இது வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதனால் இது சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். தண்டனைகள் கிடைக்குமா? நிச்சயமாக சட்டத்தை மீறினால் தண்டனைகள் கிடைக்கும் என்றது தெரிந்திருக்க வேண்டும். சில பேர்கள் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம், ஏதாவது பார்த்துக்கொள்ளலாம் பின்னர் என்று சொல்லி இவ்வாறான விடயங்களுக்கு முயற்சித்தால் அதனுடைய முதலாவது தண்டனை அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இது முதலாவது தண்டனையாக இருக்கும். பிரைவேட் கிளாஸ் நடத்துகிற டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ப்ரைவேட் கிளாஸோ அல்லது ப்ரைவேட் செமினார்ஸ் ஒர்க் ஷாப் இப்படி எதுவுமே நடத்த முடியாது. ப்ரைவேட்ன்றது மட்டுமல்ல பாடசாலைகளில் கூட அவை நடத்த முடியாது. காரணம், நாங்கள் மாணவர்களை சுயமாக சிந்தித்து அவர்கள் அமைதியாக இருந்து பரீட்சைக்கு தயாராவதற்கு இந்த காலத்தை வழங்கியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இவ்வளவு காலம் அவர்களுக்காக செய்த அந்த முயற்சிகளில் நீங்களும் வெற்றி காண வேணும், பரீட்சார்த்திகளும் வெற்றி காண வேணும் என்று சொன்னால் பரீட்சார்த்திகளை நாங்கள் தனியாக அமைதியாக இருக்க விட வேண்டும். அவர்கள் இந்த காலத்தில் தாங்கள் இதுவரை கற்றது, அதாவது 11 வருடங்களாக கற்றது, விசேஷமாக தரம் 10, 11 கற்ற பாடங்கள் அனைத்தையும் அவர்கள் மீட்டு பார்ப்பதற்கு, சுயமாக தங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்வதற்கு, அவற்றை எவ்வாறு பரீட்சைக்கு விடையளிக்க வேண்டும் என்றவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு, மாதிரி வினாத்தாட்கள் ஊடாக விடையளிப்பதற்கான அமைப்பு அல்லது விடையளிப்பதற்கான உத்திகளை பற்றி சிந்தித்து அது தொடர்பாக அவர்கள் தயாராவதற்கு, இந்த விடயங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தனிமையாக இருக்கின்ற அமைதியாக இருக்க நேரம் தேவை. ஆகவே அதை அவர்களுக்கு அழியுங்கள், அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த காலத்திலே உண்மையில் பரீட்சார்த்திகள் வீடுகளிலே இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். சிலர் பதட்டமாக இருப்பார்கள், பதகளிப்பிருக்கும், பயத்தோடு இருப்பார்கள், இப்படி பல வகையான மாணவர்கள் இருப்பார்கள். ஆனால் மாணவர்கள் அமைதியாக இருந்தால், பரீட்சைக்கு அமைதியாக இருந்து தயாராக இருந்தால் நீங்கள் சொன்ன நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளை பெற்றோர்களோ அல்லது வீட்டில் உள்ளவர்களோ பதட்டத்துக்கு உள்ளாக்காதீர்கள், பதகளிப்பை ஏற்படுத்தாதீர்கள். அவர்கள் டென்ஷன், அந்த நாங்கள் சொல்லுவோம் டென்ஷனாக இருக்கிறது அல்லது பயமாக இருக்கிறது என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி, இன்னும் 3 நாள் தானே இருக்கிறது, என்ன பண்ணுற, வீட்டில் படிக்கலையா, நித்திரை தோங்குறியா, ஃபோனோடு இருக்கிறியா, இப்படியெல்லாம் அவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தயவுசெய்து அவர்கள் அவர்களாகவே இருந்து அமைதியாக தங்களுடைய பாடங்களை பற்றி சிந்திப்பதற்கு நீங்கள் உற்சாகம் அளியுங்கள், அதற்கு தூண்டிவிடுங்கள். அதற்காக படி படி, மேசையில் இருந்து படி, இதில் இருந்து படி, அல்லது ரூமில் இருந்து படி, என ரூமுக்குள்ளே வச்சு பூட்டுறது இப்படி எல்லாம் செய்யாதீர்கள். அவர்களுக்கு எங்கே இருந்து எங்கே இருந்து தங்களை அமைதிப்படுத்த, தங்களுடைய நினைவுகள் படித்த கற்ற விடயங்களை நினைவுபடுத்தி கொள்ள அவர்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அவர்கள் தங்களை தயார்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள். அதே வேளையிலே வீடுகளிலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமான உணவு, தேவையான போசாக்கான உணவு, போதுமான அளவான பானங்கள், போசாக்கான பானங்கள் இவற்றை நீங்கள் வழங்க வேண்டும். அளவுக்கு அதிகமான உணவு, பிள்ளை பரீட்சை எழுத போகிற பிள்ளை விரும்பி கேட்கின்றது என்பதற்காக பொருத்தமற்ற உணவுகளெல்லாம்
வழங்கி அவர்களை நோயாளியாகவோ அல்லது மந்த நிலைக்கோ விட்டு செல்ல வேண்டாம். இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் தொடர்பான இலங்கையில் மிகவும் அறிவு குறைவு தான் சொல்ல வேண்டும். என்றால் அறிவு தெளிவு இல்லை. காரணம், பெற்றோர்கள் பிள்ளை விரும்புறதெல்லாம் கொடுக்கத்தான் எப்போவும் தயாராக இருப்பார். ஆனால் சில பெற்றோர்கள் அவர்களுக்கு தெரியும் பரீட்சை காலத்தில் பிள்ளையை எப்படியான உடல்நிலை அவர்கள் உருவாக்க வேண்டும், அதற்கான உணவு வகைகள் எப்படி வழங்க வேண்டும், அவர்களுக்கான ஓய்வு நேரம் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான வேறு காரியங்களில் ஈடுபடுறது எப்படி மட்டுப்படுத்த வேண்டும் என்றதெல்லாம் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். குறிப்பாக இந்த காலங்களிலே பிள்ளைகளை வெளியில் அழைத்து செல்லாதார்கள், இல்லை நீங்கள் வெளியிலே செல்லவும் அனுமதிக்கார்களே. காரணம், பரீட்சை திணைக்களத்துக்கு இப்பொழுது அண்மைய நாட்களில் பிள்ளைகள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் அல்லது விழுந்து உடைங்கிறார்கள். வீட்டிலேயே சும்மா தேவையில்லாமல் அதில் இறது இதில் இறங்க அல்லது ஓடி ஆடி ஏதாவது செய்து கையை உடைத்து விடுவார்கள். முக்கியமாக கால் உடைத்தாலும் பரவாயில்ல, கையை உடைத்து விடுவார்கள். கையை உடைத்து விட்டால் பரீட்சைகள் தான் முடியாது. ஏன்னா இந்த கையில் தான் எல்லாம் தங்கி இருக்கிறது. இடது கை என்றாலும் கொஞ்சம் பரவாயில்லை. ஓ, எழுத வேணுமே, எழுதுறதுக்காக இந்த கை உடைத்தால் மிக கடினம். கையை உடைத்த பிற்பாடு பரீட்சை திணைக்களத்துக்கு வந்து நான் பரீட்சை எழுதித்தான் ஆக வேணும் என்றால் பரீட்சை திணைக்களம் இன்னொரு கை வழங்க முடியாது. ஒரு சலுகையை, ஒரு சின்ன ஒரு உதவியைத்தான் செய்ய முடியும். ஆகவே பரீட்சார்த்திகள் இவ்வாறு தேவையில்லாத பிரச்சனைகளில், தேவையில்லாத விடயங்களுக்கு வெளியிலே செல்வது, விழாக்கள், ஒன்று கூடல்கள் அல்லது கொண்டாட்டங்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறது, அதிகமான ஆண் பிள்ளைகள் என்றால் நண்பர்களை சந்திக்க சில மோட்டர் பைக் எடுத்துகிட்டு போவார்கள், சிலர் சைக்கிள் போவார்கள், அங்கே போய் ஒரு விபத்தில் மாட்டி இப்படியெல்லாம் வர சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த காலங்களில். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் வீடுகளிலே வைத்திருந்து வீடுகளிலையும் அவர்கள் பாதுகாப்பாக தேவையில்லாத அலுவல்கள் ஈடுபட்டு கையை காலை உடைத்து வெட்டிக்கொள்கிறார்களா அல்லது ஏதாவது தீங்கு தங்களுக்கு தாங்கள் என்பது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கு நாங்கள் இந்த 3 நாட்களிலே செய்யறதுக்கான ஒரு அறிவுறுத்தல். 10 வருட உழைப்புக்கு பிறகு இந்த 3 நாட்கள் நீங்கள் மிக மிக கவனமாக உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? கட்டாயமா. உங்களுடைய ஆணையாளர் சொன்ன மாதிரி சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ் காரணமாக அவர்கள் வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். தங்களை புத்துணர்ச்சி பெறுவதற்காக சில வேளை அங்கே எதுவும் விபத்து நடந்தால் பாரதூரமான விளைவை சந்திக்க நேரிடலாம். இப்போ நான் இடையில ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில் இன்னும் எதிர்பார்க்கிறேன். என்னென்ன சொன்ன தண்டனைகள் எவ்வாறு வழங்கப்படும் என்று சொல்லி சட்டங்களை மீறினார்கள். தண்டனைகள் தொடர்பாக பரீட்சை திணைக்களத்தினுடைய 68-ஆம் 25-ஆம் சட்டத்தின் நிறைய தண்டனைகள் இருக்கின்றன. இதில் முதலாவது தண்டனை நான் சொல்லிட்டேன். முதலாவது தண்டனை, அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அதற்கு பிற்பாடு விசாரணை நடைபெறும். பரீட்சை திணைக்களத்திலேயும் ஒரு விசாரணை பிரிவு இருக்கிறது போல நாய்வுக்களை. அதற்கு மேலதிகமாக நாங்கள் குற்றவியல் போலீஸாரிடம் அதை ஒப்படைப்போம். அவர்கள் அது தொடர்பாக விசாரித்து உரிய ஆதாரங்களோடு அதை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பார்கள். நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நிச்சயமாக இந்த தடை செய்யப்பட்ட நாட்களுக்கு பிறகு பிரைவேட் கிளாஸஸ், அதே நேரத்தில் பிரத்யேக வகுப்புகள், அதே நேரத்தில் தனியார் வகுப்புகளை நடத்துகின்ற ஆசிரியர்களுக்கான தண்டனையை தான் பரீட்சைகள் ஆணையாளர் கூறியிருந்தார். எனவே இதில் ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த 9 நாட்கள் நவராத்திரி காலம் போன்று இதில் வந்து மாணவர்கள் மிக மிக தெளிவாக இருக்கணும், பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பரீட்சைகள் எழுத வேணும். இந்த 9 நாட்களுக்கு தேவையான பரீட்சைகள் நடைபெறுகின்ற இந்த நாட்களில் பரீட்சைகள் தினக்களம் எவ்வாறு தங்களுடைய தயார்படுத்தலை மேற்கொண்டுள்ளது, அது பற்றிய சில விளக்கங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பரீட்சை திணைக்களம் இந்த 9 நாட்களும் பரீட்சை எழுதுகிற நாட்கள், அவர்களுக்கு இடையிலே 2 நாட்கள் அவர்களுக்கு விடுமுறை நாட்களாக இருக்கும். அதாவது பொசன் தினம் வருகின்றது, அதைத் தொடர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அவர் இடையிலே வருகின்ற ஒரு சனி ஞாயிறு 2 தினங்களும் அவர்களுக்கு இடையில் ஒரு வாய்ப்பான நாட்கள். தங்களை மேலதிகமாக அடுத்த பாடங்களுக்கு தங்களை தயார்படுத்தலாம். இந்த நாட்களுக்குள் அவர்கள் பரீட்சார்த்திகள் பரீட்சை எழுதுவதற்கான நேர அட்டவணை பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நேரம் தொடர்பாக நான் சில விடயங்களை இந்த இடத்தில் விளக்கப்படுத்த வேண்டும். நேரம், பரீட்சைக்கு முன்னைய காலத்தில் உள்ள நேரம் மிக பெறுமதியானது, அதை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். அடுத்தது பரீட்சை தொடங்குகிற நாள் 29-ஆம் தேதியிலிருந்து 9-ஆம் தேதி வரை உள்ள நேரம். இந்த நேர பகுதியில் இவர்கள் தங்களுடைய நேர அட்டவணையை சரியாக படித்து மேலே சொல்லப்போனால் பாடமாக்கிக் கொள்ள வேணும். பரீட்சார்த்தி மட்டுமல்ல, வீட்டில் உள்ள பெற்றோர், வீட்டில் உள்ள ஏனைய உறவினர்கள், அண்ணன், அக்கா, தம்பி, எல்லோருமே வீட்டில் உள்ளவர்கள் எல்லோருமே அதை படித்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலதிகமாக அந்த நேர அட்டவணையை
அவர்கள் பிரதி எடுத்து பல இடங்களில் நான் சொல்றேன் வீட்டிலே காட்சிப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். கடந்த சொல்லியிருந்தீங்க தெரிகிற இடத்துல ஒட்டி வைக்கணும். எல்லாரும் குறிப்பாக அம்மா ஆண்டா அது கட்டாயமாக கிச்சன் அதே போல எல்லாருமே கடைசியாக வீட்டிலே அடிக்கடி சென்று பார்க்குற இடம் இருக்கும் அந்த இடம் கண்ணாடி. அவை அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோ கண்ணாடி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு டைன் இல்லைன்னா அதை பார்க்கறதே மறுக்கா பார்த்துட்டு வர்றவர்கள் இவ்வாறு நான் சொல்லியிருக்கிறேன். அவை அந்த பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் அதை ஒட்டி வைத்திருக்கணும் என்றால் பரீட்சார்த்தி நேரத்தை மாற்றி பார்த்தாலும் அல்லது தவறவிட்டாலும் மற்றவர்கள் அதை சரிப்படுத்தி கொள்ளலாம், ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். பிள்ளைகள் சில வேளை நேரம் தவறி பரீட்சைக்கு வருகிறார்கள். எனவே இந்த நேர அட்டவணை தனியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பரீட்சார்த்திக்கும் அவர்களுடைய அனுமதி அட்டையில் நேர அட்டவணை முழுமையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேர அட்டவணையில் தியதி காலை வேளையா மாலை வேளையா அல்லது அதோடு அவர்களுடைய நேரம் பரீட்சை ஆரம்பமாக இருக்கின்ற நேரம் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும் எத்தனை மணிக்கு முடிவடையும் வினா பத்திரம் பத்திர பாட இலக்கம் இருக்கும். வினா பத்திர பாடத்தினுடைய இலக்கம் அவர்கள் எழுத போகிற பாட இலக்கம் அந்த அதனுடைய பகுதி ஒன்றா அல்லது ரெண்டா இந்த விடயங்கள் எல்லாம் தெளிவாக ஒரு அட்டவணையாக உங்களுடைய அனுமதி அட்டையினுடைய மறுபக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதை பரீட்சைக்கு செல்லுகின்ற பொழுது அதை தனியாக பிரித்து எடுக்க வேண்டும். அனுமதி அட்டை பரீட்சை நிலையத்திலே முதல் நாளே நீங்கள் கையெழுத்து விடுவீர்கள். அந்த பகுதி உங்களோட நேர அட்டவணை உள்ள பகுதி உங்களுடைய கையிலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த நேர அட்டவணையின்படி நீங்கள் இயங்க வேண்டும். இந்த நேர அட்டவணையில் சில முக்கியமான விடயங்களை முறை நாங்கள் மாற்றம் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நேர அட்டவணையை எவ்வளவு கவனமாக வைத்திருக்க வேண்டும் அதனுடைய விவரங்களை பற்றி தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான விடயங்களை நேர அட்டவணையை மாணவர்கள் பார்க்கின்ற பொழுது இம்முறை சில புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நான் குறிப்பிட்டேன். அது தொடர்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளலாம். நேர அட்டவணையில் இம்முறை விஞ்ஞான பாடம், இந்த விஞ்ஞான பாடம் வளமையாக சனிக்கிழமைகள் தான் நடைபெறுகின்றது வளமை. இம்முறை அது வெள்ளிக்கிழமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே பரீட்சை அதாவது பரீட்சை தொடங்கி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 5ஆம் நாள் இந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஜூன் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஞ்ஞான பாடம் நடைபெறும். இது முக்கியமான ஒரு மாற்றம் இம்முறை நாங்கள் நேர அட்டவணையில் செய்திருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றதனால் வளமையாக பரீட்சைகள் எல்லாமே காலை நேரம் 8:30 ஆரம்பமாகும். மாலை நேர பரீட்சைகள் 1 ஆரம்பமாகும். காலை நேர பரீட்சைகள் 8:30 மாலை நேர பரீட்சைகள் 1:30 ஆரம்பமாகும். காலை பரீட்சைகளில் எந்த மாற்றமும் ஒருபொழுதும் இல்லை. ஆனால் மாலை நேர பரீட்சைகளில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை பரீட்சை மாலை நேர பரீட்சை அது விஞ்ஞான பாடத்தினுடைய மாலை நேர பரீட்சை பிற்பகல் 2 ஆரம்பமாகும். காரணம் வெள்ளிக்கிழமைகளில் பரீட்சைகள் பொதுவாக எப்பொழுதுமே 2 நடைபெறுகின்றது. அது சில சமய காரணங்களை முன்னிட்டு இந்த பரீட்சையிலே அது விஞ்ஞான பாடம் 1 மாலை நேரம் 2 ஆரம்பம் ஆகும். இதே போல் இந்த நேர அட்டவணையில் இன்னும் ஒரு சில விடயம் இருக்கிறது. 8ஆம் நாள் அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பரீட்சை சித்திர பாடம். சித்திர பாடத்தினுடைய 1ஆம் பகுதியும் 3ஆம் பகுதியும் காலை நேரம் நடைபெறும். அதனுடைய மாலை நேர பரீட்சை 2ஆம் பகுதியாக இருக்கும். சித்திர பாடத்தினுடைய 2ஆம் பகுதி அந்த மாலை நேர வினாபத்திரம் 1:15 ஆரம்பமாகும். பிற்பகல் 1:15 அது 1 1:15. ஆனால் பரீட்சார்த்திகள் காலை நேரமே பரீட்சைக்கு சென்று விடுப்பதனாலே அவர்கள் பரீட்சை நிலையத்திலே தான் இருப்பார்கள். அதனாலே அந்த நேர பிரச்சனை அவ்வளவாக அங்கே இழாது அவர்களுக்கு என்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் சில வேளை சாப்பிட உணவருந்து அப்படி போகிறவர்கள் கொஞ்சம் கவனமாக அதில் எடுத்துக்கொள்ளலாம். வேலை காலத்தோடு வளமையாக 1 என்று சொன்னால் அவர்கள் 12:30 அவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும். பரீட்சை அமரவும் இந்த நேர அட்டவணையின்படி பரீட்சார்த்திகள் 8:30 காலையிலும் மாலையில் 1 பரீட்சை ஆரம்பமாகிறது என்றால் அவர்கள் அரை மணித்தியாலத்துக்கு முன்னதாகவே பரீட்சை நிலையத்திலே அமர வேண்டும். பரீட்சை மண்டபத்திலே கட்டாயமாக 15 முன்னதாக அவர்கள் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் பரீட்சை தொடங்குவதற்கு முன்பதாகவே நாங்கள் அவர்களுடைய அடையாள அட்டையை பரிசீலித்து அவர்களையும் சரிபார்த்து பரீட்சார்த்திகளையும் அனுமதி அட்டையில் கையொப்பம் பெறுவதற்கு வேண்டும் என நாங்கள் பரீட்சகர்களுக்கு பரீட்சை நிர்வாகிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்திருக்கிறோம். மேற்பார்வையாளர் நோக்குநர்களுக்கு எனவே அங்கே 8 அவர்கள் பரீட்சை நிலையத்திலே நிற்பது சமூகம் அளித்திருக்க வேண்டியது கட்டாயமானது. நேரம் தவறி பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்துக்கு செல்லலாம்.
அல்லது இறுதி நேரத்தில் செல்லலாம் என்றெல்லாம் யோசித்து வச்சுக்கொண்டு எப்பொழுதும் போல ஒரு மந்தமான செயற்பாடில் இருக்கக்கூடாது. நீங்கள் பாடசாலைக்கு பிந்தி போகலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எங்கேயும் பிந்தி போகலாம், ஆனால் பரீட்சைக்கு அந்த டைமுக்குள்ளே அந்த நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் நிற்கும். நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு இல்லை, அதற்கு முன்னதாகவே அரமணத்தியாலும் இந்த மாதிரி பரீட்சைகள் தினங்களும் அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இல்லையா? குறிப்பாக முதல் ஒரு சலுகை வழங்கப்பட்டது ஏதேனும் காரணங்களால் வரலாம் அப்படின்னு சொல்லி இம்முறை சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஓ, இந்த முறை நாங்கள் பரீட்சையில் இதுவும் ஒரு மாற்றம். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் பரீட்சைகளிலே நடைபெறுகின்ற சில அசம்பாவிதங்கள் அல்லது பரீட்சார்த்திகளுக்கான அசௌகரியங்களை அவர்கள் பரீட்சையிலே பரீட்சையினுடைய பெறுபர்களை பெற முடியாமல் போகின்ற சந்தர்ப்பங்களை தவிர்ப்பதற்காக பரீட்சார்த்திகளின் பொருட்டே நாங்கள் சிந்தித்து பரீட்சார்த்தி ஒவ்வொருவரும் நேரகாலத்தோடு பரீட்சை நிலையத்துக்கு சமூகம் அளித்து பரீட்சை நிலையத்தில் உரிய நேரத்தில் பரீட்சை எழுத ஆரம்பிக்க வேண்டும். இதை தவிர்த்து இதை தவற விடுகின்ற பரீட்சார்த்திகள் சில வேளை வருகின்ற வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது நடந்திருக்கலாம். இவ்வாறான பரீட்சார்த்தி எவராக இருந்தாலும் என்ன காரணத்தினாலும் அவர்கள் முதல் அரை மணித்தியாலத்துக்குள் வந்தால் அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு ஓரளவிற்கு அனுமதிக்கப்படுவார்கள் காரணத்தை அறிந்து. ஆனால் பரீட்சை ஆரம்பமாகி அரமணத்தியாலும் கழிந்த பின்னர் வருகின்ற எந்த பரீட்சார்த்தியும் இம்முறை பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதை நாங்கள் கடந்த மார்ச் மாதம் மார்ச் மாதம் நடைபெற்ற தகவல் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையிலே கடுமையாக அமல்படுத்தி இருந்தோம். ஆகவே எந்த பரீட்சார்த்தியும் 9 மணிக்கு அங்கே 8:30 பரீட்சை ஆரம்பித்தால் 9:01 வந்த பரீட்சார்த்தி கூட பரீட்சை எழுத அனுமதிக்கப்படவில்லை. அதே மாதிரி 1:31 1:31 அவர்கள் வந்தார்கள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எக்காரணத்திற்காகவும். ஆகவே பரீட்சார்த்திகள் நீங்கள் ஏமாற்றங்களை அல்லது விரக்தி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறதுக்கு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துறது விட்டால் நீங்கள் சந்திப்பீர்கள். அவை அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அவர்கள் நேரகாலத்தோடு பரீட்சைக்கு செல்லுங்கள். நேரத்துக்கு அல்ல, நேரகாலத்தோடு முற்கூட்டியே அது சொல்ல அட்வான்ஸாக முன்னுக்கே போயிட வேணும். அந்த டைமுக்கு சில பரீட்சார்த்திகள் அந்த சரியாக அந்த நேரத்துக்கு தான் போய் பரீட்சை நிலையத்தில் இருப்பார்கள். அங்கே நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள். என்றால் பரீட்சை நிலையத்திலே நாங்கள் பரீட்சை தொடங்குவதற்கு முன்னமே அங்கே நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் மேற்பார்வையாளரால். அதற்கான ஆயத்த நிலைகள்லாம் அங்கே நடக்கும். ஒரு கல்யாணம் விடனா ஒரு சடங்கு அங்கே வந்திருந்தால் ஐயர் பூசை செய்கிறது மாதிரி நிறைய சடங்குகள் அப்படி இருக்கும். அங்கே ஒரு ஆயத்தம் மேற்பார்வையாளர் எல்லோருமே அங்கே ஆயத்தங்கள் ஈடுபடுவார்கள். உங்களை அவர்கள் தயாராக்குவார்கள். உங்கள் பரீட்சை எழுதுவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா? தேவையற்ற பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு கொண்டிருக்கிறீங்களா? தேவையில்லாத விடயங்களில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய அனுமதி அட்டை உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறதா? அடையாள அட்டை சரியானது கொண்டு வந்திருக்கிறதா? இந்த விடயங்கள் எல்லாம் அங்கே பார்க்கப்படும். அனுமதி அட்டையில் கையொப்பம் பெறப்படும். அதற்கு பின்னர் தான் உங்களுக்கு வினாபத்திரம் விநியோகிக்கப்படும். எனவே இந்த ஆயத்தங்களுக்காக நீங்கள் முற்கூட்டியே பரீட்சை நிலையத்துக்கு செல்ல வேண்டும். பரீட்சார்த்திகள் வீரகாலோடு சென்றால்தான் பதட்டம் இல்லாமல் மிக இலகுவாக இருந்து அமைதியாக இருந்து சந்தோஷமாக இருந்து பரீட்சை எழுத முடியும். கொஞ்சம் பரீட்சையில் பதட்டம் அடைந்தாலும் அன்றைய பாடம் முழுவதுமே தோல்வியடையக்கூடிய வாய்ப்புகள் மாறாக அமையும். அதனாலே பரீட்சார்த்திகள் தயவு செய்து நீங்கள் நேர காலத்தோடு பரீட்சை நிலையத்துக்கு செய்யுங்கள். இது மிக முக்கியமான அறிவித்தல். இந்த நேரம் தொடர்பாக நேரத்தில் மிக கவனியுங்கள். நேரம் என்றது மிக பெறுமதியானது. இந்த ரெண்டு விடயங்களும் இந்த நேர அட்டவணையிலே பாடம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த முறை சனிக்கிழமை பாடம் இல்லை, பொசன் வருகின்றபடியால். அதே போல சனியார்த்தனங்கள் தவிர ஏனைய நாட்கள் பெற்றோர்கள் இதிலே அதிக விழிப்பாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே அழைத்து செல்லுங்கள் பரீட்சை நிலையங்களுக்கு. பிள்ளைகள் பரீட்சைக்கு நிலையத்துக்கு செல்வதாக சொல்லி நண்பர்களோடு சென்று அங்கே நின்று நேரம் எனக்கட்டு இப்படியெல்லாம் வர்றதை விட்டு நீங்களாகவே நேரடியாக பிள்ளைகளை அழைத்து சென்று. இந்த காலம் பாடசாலைகள் இல்லை, பிள்ளைகளுக்கு பாடசாலை விடுமுறை காலம். எனவே பெற்றோர்கள் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். அந்த நேர அட்டவணையை நாங்கள் நேர்களுக்கு காட்டலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல நேர அட்டவணையில ஒரு விடயம், நீங்கள் எந்த நேர அட்டவணையை இங்கே காட்சிப்படுத்துகிறீர்கள் தெரியாது. இப்போ பரீட்சை திணைக்களத்தினுடைய நேர அட்டவணை செய்யப்பட்டது எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளம் உத்தியோகபூர்வ இணையதளம் அதாவது
doenets.lk doenets.lk Department of Examination and National Evaluation and Testing Service. இதான் அவுடைய expansion. இந்த நேர்த்தலத்திற்குள் சென்று அந்த நேராட்டவனை நீங்கள் தரவிறக்கம் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் நாங்கள் பரட்சார்த்திகளுக்கு நேராட்டவனை அனுப்பி வைத்திருக்கிறோம். மேற்பார்வையாளர்களுக்கு நேராட்டனை வழங்கியிருக்கிறோம். அதிபர்களுக்கு நேராட்டவனை அனுப்பி வச்சிருக்கிறோம். ஆகவே அவர்கள் இதில் கொஞ்சம் கடந்த காலத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுது இல்லையா? அவர்கள் உத்தியோகப்பட்ட இணையதளத்தில் போய் அதை டவுன்லோட் செய்து பரீட்சைக்கு தவறாக வந்து இப்படியான சில சிக்கல்கள் வந்தது இல்லையா? இந்த என்னென்றால் அசலை விட நகல்கள் அதிகமாக உலாவுகின்ற காலம்தான் இன்றைய உலகம். எனவே இந்த நகல்கள் எங்கெங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் மாணவர்கள் டைப் பண்ணுவார்கள். இணையதளத்துக்கு கூகுளில் போய் அவர்கள் டைப் பண்ணுவார்கள். 2022 சாதாரண தர பரீட்சை நேராட்டவன் என்று அடித்தா அங்கே பல இணையதளங்களுக்குள்ளே இருந்து வரும் வழியிலே தேவையில்லாத டைனல் அந்த நேராட்டவணைகள் மாணவர்கள் சில பொழுதுபோக்குக்காக செய்கிற பலர் இருப்பார்கள். அவர்கள் எங்களோட நேர அட்டவணையை எடுத்து அவர்கள் நேரங்கள் காலங்கள் இதையும் சரி பார்க்காம அப்படியே பழைய இதோடு சேர்த்து அப்படியே போட்டு வைப்பார்கள். சில வேளை போன வருடத்து நேர அட்டவணையை இந்த வருடத்துக்கு ஆண்டை மட்டும் மாற்றம் செய்துவிட்டு போட்டு வைத்திருப்பார்கள். அவை அதை தயவு செய்து பரீட்சார்த்திகள் அதுகளை பார்த்து விடுவோம்னா உத்தியோகபூர்வமாக இணையதளம் doenots.lk பரீட்சை திணைக்களத்தினுடைய அதற்குள்ளே சென்று நீங்கள் தரவிறக்கம் செய்கின்ற அந்த நேர அட்டவணை மட்டும்தான் இந்த வருடத்துக்குரிய பரீட்சை நேர அட்டவணை. நேர அட்டவணையில் இந்த முறை மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து அவதானமாக விழிப்பாக இருங்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் நேர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். எந்த இணையதளத்துக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பரீட்சையை அந்த நேர அட்டவணையை டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் எங்களுடைய பரீட்சைகள் ஆணையால் குறிப்பிட்ட doenots இணையதளம். இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. இளைஞர் பரீட்சைகள் திணைக்களம் என்று சொல்லி பெரிதாக போடப்பட்டிருக்கு. இது போலியானதல்ல, உண்மையானது. எனவே இங்கே சென்று உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் நீங்கள் டவுன்லோட் செய்யப்படலாம். அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பரீட்சைகளுடைய டைம் டேபிள் இங்கே டவுன்லோட் செய்யப்படலாம். 3 மோடிகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அதை நீங்கள் டவுன்லோட் செய்து கொண்டால் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். எனவே இந்த விஷயத்தில் மாணவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் இருக்குது. இப்போ பரீட்சை மண்டபத்தில் மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்ற பொழுது என்னென்ன விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? அதில் முதலாவது இந்த நேரம் தொடர்பான விடயம். இந்த நேரம் தொடர்பான விடயம் கவனிக்கப்பட வேண்டும் பரீட்சை நிலையத்தில். அதான் மிக பிரதானமானது. நேர முகாமைத்துவம், நாங்கள் எங்கள் பரீட்சை பணிக்குழுவினர்களுக்கு இந்த நேர முகாமைத்துவம் செய்வது தொடர்பான பயிற்சிகளை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றோம். பரீட்சார்த்திகளும் அந்த முகாமைத்துவம் செய்ய தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் அந்த 3 நாட்களை தாண்டி பரீட்சை நாட்களுக்குள் வந்திருக்கின்றோம். இந்த பரீட்சை நாட்களில் பரீட்சை நிலையத்துக்குள்ளே பரீட்சார்த்திகள் இந்த நேரம் தொடர்பான முகாமைத்துவத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை பரீட்சை நேர முகாமைத்துவம் செய்வதற்கு பயிற்சி வழங்கியிருப்பார்கள், அதற்கு பழக்கியிருப்பார்கள். அவை அவ்வாறான மாணவர்கள் மிக சிறப்பாக கையாளுவார்கள். நேரத்தை சிறப்பாக விடையெழுத அவர்களால் முடியும். அதிகம் படிக்க தேவையில்லை. அதிகமாக விழுந்து நிறைய படிக்க தேவையில்லை. கொஞ்சம் படித்தாலே போதும். அந்த மாணவர்கள் நேரத்தை சரியாக முகாமைத்துவம் செய்த மூலம் சிறப்பான சித்திகளை பெறுவார்கள். அவ்வாறான மாணவர்கள் மிக புத்திசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த புத்திசாலிகள் மாணவர்களுக்கு தான் தெரியும் நேர முகாமைத்துவப்படி செய்ய வேணும். ஆனால் எல்லா மாணவர்களும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. காரணம், முதலிலே நாங்கள் வினாப்பத்திரத்திலே நேரத்தை போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாப்பத்திரத்துக்கும் இவ்வளவு நேரம். பகுதி 1 வினாக்கள் எல்லாமே வினாப்பத்திரம் 1 மணித்தியால வினாப்பத்திரமாக இருக்கும். பகுதி 2 சாதாரண தரத்தை பொறுத்தவரை அது 2 மணித்தியால வினாப்பத்திரமாக இருக்கும். சில நாட்களில் பகுதி 1, பகுதி 2 இரண்டுமே 1 நடைபெறும். தொடர்ச்சியாக 3 மணித்தியாலத்துக்கு சில பாடங்கள் காலையிலே 1, மாலையிலே 1 நேரம் பிரித்து நடக்கப்படும். மாலையிலே தனியாக வினாப்பத்திரம் 2 நடக்கிற பொழுது அது 3 மணித்தியால வினாப்பத்திரமாக இருக்கும். இந்த வினாப்பத்திரங்களுக்கு மேலதிகமாக, அதாவது 3 மணித்தியாலங்களை கொண்ட வினாப்பத்திரத்துக்கு நாங்கள் 2018 இருந்து மேலதிகமாக வாசிப்பு நேரம் வழங்கியிருக்கிறோம். வினாப்பத்திரங்களை வாசிப்பதற்கான நேரம், அந்த வினாப்பத்திரத்தை வாசிப்பதற்காக 10 நிமிடங்கள். சர்வதேச நாடுகளினுடைய நடைமுறைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய பரீட்சார்த்திகள், இலங்கை பரீட்சார்த்திகளும் சிறந்த முறையில் பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு தயார்படுத்துவதற்கான, பரீட்சை நிலையத்திலே விடை எழுதுவதற்கு தயார்படுத்துவதற்கான நேரம் தான் அந்த 10 நிமிடம். அது விடை எழுதுவதற்குரிய நேரம் அல்ல. அது விடை எழுதுவதற்கு தங்களை தயார்படுத்துவதற்கான நேரம். அதில் மிக முதலாவதாக
பரீட்சார்த்திகள் நீண்ட மிக மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருப்பார்கள். அந்த அழுத்தம் அல்லது அந்த பதட்டம் அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் முதலாவது அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்த வேணும். அந்த 10 நிமிடத்திலே சில பேருக்கு வினாபத்திரத்தை பார்த்த உடனேயே பயம் ஏற்படும், ஒரு பதட்டம் இயல்பாக வரும், எப்படி ஆரம்பிக்கிறது, எந்த வினாவுக்கு முதல்ல விடி எழுதுறது என்றது ஒரு பதட்டம் இயல்பாக வரும். அந்த பதட்டத்திலிருந்து விடுபடுவதற்காக முதல் அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தணும். அது எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தினுடைய முதலாவது நோக்கம். அது பதட்டத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் மாணவர்கள் விடுபடுவதற்காக அந்த நேரம் அங்கே வழங்கப்பட்டது. இரண்டாவதாக வினாபத்திரத்தை வாசிப்பதற்கு, வினாபத்திரம் வாசிப்பதே இல்லை, பல பரீட்சார்த்திகள் வழங்கிய உடனே விடையெழுத ஆரம்பிப்பார். இந்த பரீட்சை மண்டபத்தில் மாணவர்கள் விடையளிக்கும் அந்த நேரம் தவிர்த்து 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்ற ரீடிங் டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பாக 4 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. முக்கிய நோக்கங்கள் என்னென்ன விடயங்கள் அது? அதில் முதலாவதாக நான் சொன்னது பரீட்சார்த்திகள் தங்களுடைய பதட்டம் பயம் அதில் இருந்து விடுபட்டு தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்வது. பரீட்சை நிலையத்துக்குள்ளே அவர்கள் வினாபத்திரத்தை கையில் எடுத்த உடனே வழங்கிய உடனே அவர்களுக்கு ஒரு நடுக்கம் வரும். சில பேருக்கு பெரும்பாலானவர்கள் அவர்கள் 16-17 வயது பிள்ளைகள், அந்த நடுக்கம் அவர்களுக்கு இயல்பாக வரும். குறிப்பாக அந்த விஞ்ஞான பாடம், கணித பாடம், ஆங்கிலம், வரலாறு இந்த இப்படியான பாடங்களுக்கு அவர்கள் இயல்பாக நடுக்கம் கொண்டு உருவாகும் தானாக. அவர்கள் அதிலிருந்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி கொள்வதுக்கு அவர்கள் முதலில் அந்த நேரம் அவர்களுக்கு உதவும். இரண்டாவதாக வினாபத்திரம் முழுமையாக வாசிக்க வேண்டும். வினாபத்திரம் முதல்ல இருந்து இறுதி பக்கம் வரைக்கும் கட்டாயமாக வாசிக்கிறது. வினாபத்திரங்கள் விசேஷமாக ரெண்டாம் பகுதி வினாபத்திரங்கள் கட்டாயமாக வாசிக்க வேணும். ரெண்டாம் பகுதி வினாபத்திரங்களை வாசிக்கிறதுக்கு முடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் எந்தெந்த வினாக்களுக்கு தாங்கள் விடையளிக்க முடியும். அவை அங்கே வினாக்களை தெரிவு செய்யலாம். அங்கே அநேகமான இரண்டாம் பகுதி வினாபத்திரங்கள் மாணவர்களுக்கு தெரிவு சாய்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கப்படும். அவை அங்கே தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் தங்களாலே இலகுவாக விடையளிக்கக்கூடிய தங்களுக்கு நன்றாக விடை தெரிந்த வினாக்களை அவர்கள் தெரிவு செய்வார்கள். அவ்வாறு தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும், டிக் பண்ணி ஒரு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்தந்த வினாக்களுக்கு என்னால் விடையளிக்க முடியும் என்று அந்த வினாக்களுக்குள்ளே எதை முதலில் எழுதுவது என்பதையும் அவர்கள் அங்கே தீர்மானிக்கலாம். அந்த நேரத்துக்குள் வினாபத்திரத்தை வாசிக்கிற பொழுதுதான் சரி, மிக நன்றாக விடையளிக்க தெரிந்த வினாக்களைத்தான் முதலில் விடையளிக்க வேண்டும் என்று நல்ல ஆசிரியர்கள் பயிற்சி வழங்கியிருப்பார்கள். அவை அந்த வினாக்களை அவர்கள் முன்னுக்கு தெரிவு செய்து எழுதுவதற்கு, அதற்கு இரண்டாவதாக எந்த வினாவுக்கு விடையளிக்கிறது, மூன்றாவதாக இது, இப்படி தனக்கு நன்கு விடையளிக்கக்கூடிய வினாவிலிருந்து ஒரு ஒழுங்கிலே அவர்கள் விடையளிக்க ஆரம்பிக்கிற அவர்களுடைய விடை பத்திரம், அவர்களுடைய விடையளிக்கிற அந்த ஸ்பாங்கு, அந்த ஸ்டைல் மிக அழகாக இருக்கும். அப்பொழுது வினாபத்திரங்களை விடைப்பத்திரங்களை மதிப்பீடு செய்கிறவர்களுக்கும் அந்த பரீட்சார்த்தி தொடர்பாக ஒரு நல்ல காட்சி ஒன்று, அழக காட்சி ஒன்று ஏற்படும். இது ஒரு தரமான ஒரு பரீட்சார்த்தி அழகாக முறையிலே நன்கு படித்து தயாராகி இருக்கிறார், அவர் போதுமான அறிவு அவர்கள்ட்ட இருக்கிறது என்ற ஒரு அபிப்பிராயம் தானாக விடை மதிப்பீட்டின் பொழுது ஏற்படும். அவை விடைகளை வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு முன்னே வினாக்களை எந்தெந்த வினாக்கள் முதலில் எழுதுகிறது என்பதாக தெரிவு செய்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பம் உதவும். அடுத்ததாக வினாக்களுக்கு விடைகளை ஒழுங்குபடுத்துறது. இப்பொழுது நாங்கள் வினாக்கள் எது முதல்ல ரெண்டாவது மூன்றாவது என்று ஒழுங்குபடுத்திய பின்னால் அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு வினாவுக்கும் என்னென்ன விடைகளை எழுத வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு ஒழுங்குபடுத்தல் செய்வது. அதே ஒரு ரஃப் சீட், அங்கே பரம்படி வேலைகளுக்கு ஓவலன் சீட் வழங்கப்படும். பரீட்சார்த்திகள் கேட்கப்படுகிற பொழுதெல்லாம் இந்த தாள்கள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். தாள்களுக்கு தட்டுப்பாடு இல்லை இல்லை, நாங்கள் கட்டாயமாக அங்கே வழங்கப்படும். அவர்கள் எத்தனை தாள்கள் கேட்டாலும் பேர்பார்வையாளர்கள் தருவார்கள். ஆனால் அத்தனை தாள்களும் மீண்டும் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு வர வேண்டும். எதையும் வெளியில் கொண்டு வரக்கூடாது பரீட்சை நிலையத்துக்கு வெளியில். அவை அந்த பரம்படி வேலைக்கு வழங்கப்பட்டிருந்த அல்லது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட தாள்களில் விடைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். எந்தெந்த எப்படி விடை எழுத வேண்டும், எந்த பாயிண்ட்ஸ், எந்த விடயத்தை முன்னுக்கு சொல்கிறது, எந்த விடயத்தை பின்னுக்கு சொல்கிறது என்ற அந்த விடை தொகுப்பை ஒன்றை குறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் தயார்படுத்துறதுக்குத்தான் இந்த 10 நிமிடங்கள். நான் சொன்ன இந்த 4 விடயங்களும் அங்கே அந்த 10 நிமிடங்கள் பரீட்சை எழுதுவதற்கு பிள்ளை தயாராகின்ற நேரமாக, அதாவது ரீடிங் டைம், அது ரீடிங் டைம் தான். அதிலே பிள்ளைகள் விடி எழுதக்கூடாது, விடி எழுத பயன்படுத்தக்கூடாது. சில குறிப்பாக இந்த ஊடகத்திலேயே அந்த தவறான விளக்கங்கள் ஒன்று வழங்கப்பட்டதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தது. இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சில அதிகாரிகள் கூட எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் தவறான விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியூடாக. அதாவது இந்த 10 நிமிடத்தை பிள்ளைகள் எழுத ஆரம்பிக்கலாம், நன்றாக விடை தெரிந்தால் அவர்கள் விடை எழுத ஆரம்பிக்கலாம் என்று அவ்வாறான தவறான வழிகாட்டல்களை தயவு செய்து பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டாம். ஏனென்றால் பரீட்சை திணைக்களத்தினுடைய எதிர்பார்ப்பு பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்வது,
பிள்ளைகள் பரீட்சைக்கு விடி எழுதுவதல்ல, பிள்ளைகள் பரீட்சை ஊடாக வெற்றி பெறச் செய்வது எங்களுடைய பிரதான நோக்கமாகவே, பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த திட்டங்கள், இந்த உத்திகள் முன்வைக்கப்பட்டது. பிள்ளைகளுக்காக பரீட்சை நேரத்தில் பிள்ளைகள் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு. ஆகவே பரீட்சார்த்திகள் தயவு செய்து உங்களுடைய ஆசிரியர்கள் இவ்வாறான தவறான தகவல்களை வழங்கினால் அது தொடர்பாக விழிப்பாக இருங்கள். பிள்ளைகள் ரீடிங் டைம், ரீடிங்குக்குரிய நேரம், அந்த நேரத்தில் விடையெழுத ஆரம்பிக்க வேண்டாம். நன்றாக தெரிந்த விடையளிக்கிற மாணவன் கூட எனக்கு தெரியும் இதை நான் எழுத ஆரம்பிக்கலாம் என்று ஆரம்பித்தால் நிச்சயமாக பதட்டமடைந்து குழப்பமடைவான். சில வேளை அந்த வினாவுக்கு விடையளித்து வெட்டி திருப்பி வேறொரு வினாவுக்கு எழுதி கொண்டு போகிறவள் தான் தெரியும், இதை விட அது நல்ல கேள்வியாக இருக்கு என்று திருப்பி அதை வெட்டி இப்படி குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே வரும். எனவே பரீட்சார்த்திகள் வினாப்பத்திரம் வாசிக்க வேண்டும். குறிப்பாக இப்போ முதல் வினாக்களுக்குரிய விடைகள் சில வேளை பின்னுக்கு வருகிற வினாக்களுக்குள்ளே இருக்கும். அவை அதே உண்மையாக புத்திசாலித்தனமான மாணவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். இந்த இந்த நேரத்தை மாணவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். சில தவறான விளக்கங்களுக்கும் தவறான புரிதலுக்கும் சரிப்படுத்துவதற்காக நியாயப்படுத்துவதற்குத்தான் இன்று உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து ஆணையாளராக. எனவே அதுக்கான சரியான விளக்கங்கள் கிடைத்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக பரீட்சை எழுதிய பின் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளவும் எவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அதையும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நன்றாக இருக்கும். அது எழுதிய பின் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று சொல்வதற்கு முன்னதாக இந்த பரீட்சை எழுதுகிற பொழுது இன்னும் சில விடயங்களை அவர்கள் கவனிக்க வேண்டும், அதையும் நான் சொல்ல வேண்டும். என்றால் இந்த நிகழ்ச்சி பரீட்சார்த்திகளுக்கு மிக பெருமதியான ஒரு நிகழ்ச்சியாக அமைய வேண்டும். பரீட்சார்த்திகள் பரீட்சை மண்டபத்திலே விடை எழுதுகின்ற பொழுது வினாபத்திரத்தை வாசிக்க பிற்பாடு விடை எழுதுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னர் எல்லா விடைத்தாள்களிலும் அவர்களுடைய சுட்டெண்களை போட்டுக்கொள்ளவும். அது மிக முக்கியமான கடமை. சுற்றெண்கள் போடுவது, சுற்றெண்கள் என்று சொல்கிறது மேசையில் இருக்கிற சுற்றெண்களை பார்த்து போட முடியும், ஆனால் அதை விட மிக சிறப்பானது உங்களுடைய நேர அட்டவணையினுடைய அந்த பி பகுதியில் நாங்கள் அதிலேயும் உங்களுடைய சுற்றெண்களை அச்சடித்திருக்கோம். பாடமாக்கிக் கொள்ளலாம் இல்லையா? பாடமாக்கிக் கொள்ளலாம், பாடமாக்கிக் கொள்ளலாம். சிலவேளை பாடமாக்கிறதும் மாறப்படலாம். அதே அதை பார்த்து அந்த நேர அட்டவணையோடு அனுமதி அட்டையின் ஒரு பகுதியில் பி இணைப்பு பகுதியில் இருக்கின்ற அதிலே எங்கள் சுற்றெண்களை அச்சடுக்கப்பட்டிருக்கும். அந்த சுற்றெண்களை இவர்கள் விடைத்தாளில் எல்லா பகுதி எல்லா பக்கங்களிலும் போட்டுக்கொள்ளணும். சுற்றன் ஒரு இடத்திலே அல்ல, எல்லா தாள்களிலும் போடப்பட வேண்டும். பகுதியொன்று வினாப்பத்திரமாக இருந்தால் முதலாம் பக்கத்திலும் மூன்றாம் பக்கத்திலும் எழுத கேட்கப்படுவார்கள். பகுதி இரண்டுன்னு சொன்னால் விடைத்தாள் புத்தகம் வழங்கப்படும், மேலதிகமாக தாள்கள் வழங்கப்படும். எல்லா தாள்களிலும் அவர்கள் நிச்சயமாக இந்த சுற்றன்களை போட்டுக்கொள்ளணும். குறிப்பாக விஞ்ஞானம், கணித பாடம், வரலாறு இந்த பாடங்களெல்லாம் விடை புத்தகங்களை பயன்படுத்தி எழுத வேண்டிய பேப்பர் 2 தனியாக நடக்கும். மூன்று மனத்தியால பேப்பர்லாகவே மிக கவனமாக இருக்கணும். இந்த விடை எழுதுகின்ற தாள்களில் அவர்கள் சுற்றெண்களை பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த சுற்றெண்களை போட்ட பிற்பாடு அவர்கள் கீழே நான் முதலே சொன்ன எங்களுடைய 10 நிமிட நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால் அவர்கள் விடை எழுத ஆரம்பிக்கலாம். விடை எழுதுகின்ற பொழுது இந்த வினாட்களில் இருக்கிற வினா சொற்களை பிள்ளைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வினா சொற்கள் குறிப்பாக ரெண்டாம் பகுதி வினா சொற்களிலே இருக்கும் ஆராய்க, ஒப்பிட்டு விளக்குக, அல்லது ஒப்பிட்டு ஆராய்க, அல்லது நுணுகி ஆராய்க, அல்லது சாதாரணமாகவே ஏவை யாவை இப்படியான அல்லது பட்டியலிடுக இப்படியான சொற்கள் பதங்கள் வந்தால் கடைசியில் வர சொற்பதங்கள் அதுதான் வினா, அதுதான் வினா. அந்த வினாவுக்குத்தான் விடை அளிக்க வேண்டும் பிள்ளைகள். முன்னே இருக்கிற பெரிய வசனம் ஒன்று இருக்கும், அந்த பெரிய வசனத்தில் இருந்து கடைசியாக அதை வெத்துக்கொண்டு கேட்கப்படுற வினா வந்து கடைசி சொல்லிலே இருக்கும். இந்த மாணவர்கள் தவறு செய்கிறார்கள் இல்லையா, அதை மிக நுணுக்கமாக உன்னிப்பாக பரீட்சார்த்திகள் கவனிக்க வேண்டும். அந்த வினா சொல்லுக்குத்தான் பரீட்சார்த்திகள் விடை எழுத தொடங்க வேண்டும். அந்த வினாவுக்கு விடை எழுதாமல் பரீட்சார்த்திகள் முதல் வசனத்தை வாசித்த பின் விடை எழுத ஆரம்பித்து அந்த தரப்பட்ட விடயம் தொடர்பாக தனக்கு தெரிந்த எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி வைத்த பின்னர் பரீட்சை பெறுவது வருகிற பொழுது அவர் எதிர்பார்த்தது வராது, அதற்கு எதிர்மாறாகத்தான் வரும். இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஏமாற்றத்துக்கு உள்ளாவார்கள். முதலாவது குற்றச்சாட்டுக்காக கை நீளும், பரீட்சை திணைக்களம் சரியான மதிப்பீடு செய்யவில்லை. ஆகவே பரீட்சை திணைக்களத்தை நோக்கித்தான் கை நீளும். அங்கே டீச்சர்ஸ் சரியாக பேப்பர் திருத்துறவர்கள் சரியாக திருத்தவில்லை என்பது நல்லா படிக்கிற பிள்ளை இப்படி நடந்துட்டது. சில வேளை பெற்றோர்கள் சொல்வார்கள் என்னுடைய பிள்ளை மாகாணத்தில் அல்லது மாவட்டத்தில் அகில இலங்கையில் பல பதக்கங்களை பெற்ற பிள்ளை, பாடசாலையில் முதலாவது பிள்ளையாக வர்ற பிள்ளை,
பாடசாலை பரீட்சைகள் எல்லாம் 90க்கு மேலே தான் புள்ளிகள் பெற்ற பிள்ளை. ஆனால் இந்த பரீட்சையில் இது வாய்ப்பே இல்லை, பிள்ளை இந்த பாடத்தை ஃபெயில் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு எஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏ வந்தே ஆக வேணும் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதிகமாக அவர்கள் நம்புவார்கள். ஆனால் எங்கே தவறு நடக்கிறது? இந்த விடயங்களை அவர்கள் பிள்ளைகள் கோட்டை விட்டு விடுவார்கள். ஆகவே வினாக்களை வாசிக்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கொண்டு வினா என்ன அந்த கடைசி சொல்லை கவனிக்க வேணும், அதற்கேற்ற விடை வழங்க வேண்டும். பரீட்சை எழுதிய பின் மாணவர்கள் எவ்வாறான விடயத்தை கவனிக்க வேண்டும், இது நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அந்த தவறுகள் நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ராஜ்குமார் முதலே இதை கேட்டிருக்கிறீங்க. பரீட்சை எழுதிய பின் பரீட்சை நிலையத்திலே மண்டபத்திலே பரீட்சார்த்திகள் என்ன செய்வாங்க? இப்போ சும்மா எழுந்த மாதிரியாக சொல்லப்போனால் பரீட்சை எழுதிய பின் வீட்டுக்கு செல்வது தானே என்று சொல்லுவார்கள். அது அல்ல, அங்கே இன்னும் பல வேலைகள் இருக்கின்றன பரீட்சார்த்திகளுக்கு. பரீட்சை எழுதி முடிகிற பொழுது பரீட்சார்த்திகள் நேரம் தொடர்பான அறிவுறுத்தல் கொடுப்பார்கள். நேரம் முடிவடைவது தொடர்பான, அதாவது வினாபத்திரம் ஒன்றிற்கு 15 நிமிடங்கள் இருக்கின்ற பொழுது முதலாவது நேரம் தொடர்பான அறிவித்தல் மேற்பார்வையாளரால் வழங்கப்படும். பரீட்சை அந்த பத்திரத்தினுடைய இறுதி 5 நிமிடம் இருக்கிற பொழுது இறுதி அறிவித்தல் வழங்கப்படும். பரீட்சார்த்திகள் உங்களுடைய விடைகளை சரிபாருங்கள், சுற்றங்கள் போடப்பட்டுக்கதான் பாருங்கள் என்று தொடர்பான அறிவுறுத்தல் வினாபத்திரம் ஒன்றிற்கு வழங்கப்படும். வினாபத்திரம் 2 30 நிமிடங்கள் இருக்கிற பொழுது முதலாவது அறிவித்தல் வழங்கப்படும். இன்னும் 30 நிமிடங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த நேர முகாமைத்துவத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் டக்கன்று அலர்ட் ஆவார்கள். நேரத்தை கவனிக்காமல் எழுதுகிற பரீட்சார்த்திகள் இருப்பார்கள். இறுதியாக 10 நிமிடம் இருக்கின்ற பொழுது இரண்டாம் வினாபத்திரத்தினுடைய 10 நிமிடம் இருக்கின்ற பொழுது இறுதி அறிவித்தல் வழங்கப்படும். பிள்ளைகள் 10 நிமிடம் இருக்கின்றது, நீங்கள் எல்லா விடைத்தாள்களையும் ஒன்றாக இணைத்து கட்டிய பின் பரீட்சை எழுதவும் என்று அவை அந்த அறிவித்தல் வழங்கப்படுகிற பொழுது பரீட்சார்த்திகள் இறுதி 10 நிமிடம் இருக்கிற பொழுது விடை பத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து கட்ட வேண்டும். இந்த கட்டுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், பரீட்சார்த்திகள் விடை எழுதுகிற பொழுது ஒவ்வொரு விடை புத்தகத்தோடு சேர்ந்து மேலதிகமாக விடைத்தாள்கள் பெற்றிருப்பார்கள். தாள்கள் பெற்றிருந்தால் அதற்கு பக்கங்கள் போட்டு விடை எழுத வேண்டும். முதலாம் பக்கம் ரெண்டாவது விடை புத்தகத்திலும் சரி மேலதிக தாள்களிலும் சரி அவர்கள் பக்கம் போட்டு விடை எழுத வேண்டும். பக்கமும் வினா இலக்கமும் சுட்டனும் ஒவ்வொரு தாளிலும் இருக்க வேண்டும். அவை அந்த பக்கங்களின் அடிப்படையில் அவர்கள் விடை எழுதுகிற பொழுது அப்படியே வெத்து மேலதியம் மேலே பேப்பரை மேலதிகமான பெற்றுக்கொண்டு விடை எழுதுவார்களாக இருந்தால் அது ஒழுங்கிலேயே இருக்கும். இருப்பினும் அவர்கள் விடைத்தாள்களை ஒன்றிணைக்கிற பொழுது மீண்டும் பக்கங்களை சரிபார்க்க வேண்டும். ஓடர்லே அது அந்த ஒழுங்கிலே இலக்கம் தொடர் இலக்க ஒழுங்கிலே இருக்கிறதானது சரிபார்த்த பின்னர் எல்லா வினாத்தாள் விடைத்தாள்களிலும் சுட்டிலக்கம் இருக்கிறதா? சுட்டிலக்கம் முன்பக்கம் அல்ல பின்பக்கமும் போடவும். விடைத்தாள்ன முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டிலேயும் சுட்டிலக்கம் போடப்பட வேண்டும். வினா இலக்கம் போடப்பட்டிருக்கிறதா? வினாக்களுடைய பகுதி இலக்கங்கள் சரியாக இருக்கிறதா? இவை அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அவர்கள் விடைத்தாளை கட்ட வேண்டும். இறுக்கமாக கட்ட வேண்டும், இறுக்கமாக கட்ட வேண்டும். ஓ அதுவும் கொஞ்சம் கட்டுற பொழுது அதுக்கு சில அந்த இதை மூலையில் அதில் ஒரு துளை இருக்கும், அதுக்குள்ளே நூல் தரப்படும், அதை கட்டி பொழுது மடித்து கட்டுவார்கள் சில இறுக்கமாக இருப்பதற்காக. இந்த வினா விடை எழுதிய பின்னர் இதை அவதானிக்க வேண்டும். இதே வேளையில் பரம்படி வேலைகள் அதாவது ரஃப் ஒர்க்குக்கான ஓவலன் பேப்பர் நாங்கள் வழங்க வேண்டும் சொல்லி அதை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அவற்றையும் அங்கே நோக்குநர்களிடம் கையளித்து விட வேண்டும். அதை எடுத்து போக்கெட்டுக்குள்ளே அல்லது இங்கே கையில் வச்சுக்கொண்டு வெளியில் வரக்கூடாது, அது மண்டபத்திலே கையளித்து விட்டு வர வேண்டும். அதை எந்த காரணத்துக்கு கொண்டும் அது வெளியில் கொண்டு செல்ல முடியாது. அதில் நாங்கள் அந்த ஓவலன் தாளிலேயே கீழே போட்டுக்கிறோம், இதை வெளியே எடுத்து செல்லக்கூடாது, வேறு இதில் பயன்படுத்தக்கூடாது. இதை பணிக்குழுவினர் கவனத்தில் எடுப்பார்கள். சில வேளை அவர்கள் எடுக்க தவறினால் கூட பரீட்சார்த்திகள் அதை கொடுத்து விட வேண்டும். குறிப்பாக கணித பாடம் கணிதம் அல்லது விஞ்ஞான பாடத்துக்கும் இருக்கலாம், நீங்கள் பயன்படுத்திய ரஃப் தாள்களை கூட சேர்த்து கட்டி வைக்கலாம். பிரச்சனை இல்லை அதில் எங்கே சில சில விலைகளிலே நீங்களுடைய விடைகள் சில வேளை விடைத்தாள்கள் அதுக்குள்ளே இருக்க முடியும். சில வேளை நீங்கள் அந்த ரஃப் சீட்லேயே சரியாக விடை எழுதியிருப்பீர்கள், இங்கே விடையிலே கொண்டு வர்ற பொழுது எழுதுகிற பொழுது விடைத்தாளை பிள்ளையாக விடை எழுதியிருக்கலாம். இப்படியான வாய்ப்புகள் அங்கே இருக்கும். ஆகவே அந்த தாள்களையும் சேர்த்து கட்டுவதிலே எந்த தவறும் இல்லை. இல்லாவிட்டால் அங்கே ஒப்படைத்துவிட்டே நீங்கள் வர வேண்டும், இதை வெளியில் கொண்டு வரக்கூடாது. இறுதியாக நீங்கள் கையளிப்பதற்கு முன்னர் எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருக்கிறீர்கள் என்ற எண்ணிக்கை முன்பக்கத்திலே போட வேண்டும். ஏனென்றால் சில வேளை உங்களுடைய ஒரு வினாத்தால் கலருவதற்கு நீங்கள் கட்டினது சரியாக இருந்து கலருவதாக இருந்தால் அதை உடனடியாக அங்கே இணைத்துக் கொள்வதற்கு மற்ற பேப்பரோடு அதை சேர்ந்துட்டால் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதியிருக்கிறீர்கள். பிள்ளை மதிப்பீட்டு பணியில் ஈடுபடுகிற பரீட்சர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள், பிள்ளை 5 கேள்வின்னு சொன்னால் 5 கேள்வி அல்லது 6 கேள்வின்னு சொன்னால் 6 கேள்விக்கும் பிள்ளை விடையளித்திருக்கிறது, இங்கே அதை குறிப்பிட்டிருக்கிறது என்றதை அங்கே கவனித்துக் கொள்ள முடியும். நிச்சயமாக அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் கதைக்க வேண்டும். விசேட தேவையுடைய
மாணவர்களுக்கு எவ்வாறு பரீட்சை எழுதுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். உசடத்தேவகுடைய பரீட்சார்த்திகளுக்கான ஏற்பாடுகள் நீண்டகாலமாக பரீட்சை திணைக்களத்தினாலே செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த பரீட்சார்த்திகளுக்கான உசட ஏற்பாடுகளை செய்து அந்த பரீட்சார்த்திகள் சாதாரண பரீட்சார்த்திகள் போல பரீட்சைக்கு தோற்றுவதற்கான நடவடிக்கைகள் அந்த ஏற்பாடுகளிலே பரீட்சை திணைக்களம் வெற்றி கண்டிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். சாதாரண பரீட்சார்த்திகளைப் போல இவர்களும் இவர்களுக்கும் இந்த விசேடத்தோடைய பரீட்சார்த்திகளையும் விசேஷமான ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த ஆற்றல்கள் இந்த நாட்டுக்கு தேவை. அதே போல் அவர்களுடைய வாழ்வை அது வளம்படுத்த அவர்களுக்கு உதவ வேண்டும். எனவே இந்த பரீட்சை பெறுபேறு என்பது மிக முக்கியமானது. அதனாலே அவர்களுக்கும் அந்த சலுகைகளை வழங்கி ஏனைய பரீட்சார்த்திகள் போல அவர்களும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு உரிய சந்தர்ப்பங்களை உரிய ஏற்பாடு வசதிகளை பரீட்சை திணைக்களம் செய்து கொடுத்துருக்கின்றது. குறிப்பாக பார்வையற்ற அல்லது செவிப்புலனற்ற அல்லது மன உளக்குறைபாடு அதாவது மென்டலி ரிட்டார்டு எம்ஆர் ஸ்டூடெண்ட் சொல்வார்கள். இதை விட பலவிதமான விசேட தேவை உடையவர்கள் நடக்க முடியாதவர்கள் கைகால் வழங்க முடியாதவர்கள் பல உடற்குறைபாடுடைய மாணவர்கள் இப்படி பல பரீட்சார்த்திகள் இருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் விண்ணப்பங்கள் கோருகிற பொழுதே நாங்கள் அடையாளம் காண்பதற்காக அவர்கள் தொடர்பான விசேட விவரங்களை விண்ணப்பத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். இல்லை, இவர்கள் விசேட தேவையுடைய பரீட்சார்த்தியா என்பதை அவர்கள் அது தொடர்பான அடிப்படை தகவல்களை விண்ணப்பிக்கிற பொழுதே எங்களுக்கு தனியாக அனுப்பி வைப்பார்கள். விண்ணப்ப படிவத்தோடு அது ஆன்லைனில் எங்களுக்கு தனியாக வரும். அவற்றை நாங்கள் தனியாக பிரித்தெடுத்து அந்த பரீட்சார்த்திகளை நாங்கள் நேர்முக பரீட்சைக்கு உட்படுத்துவோம். ஏனென்றால் அவர்கள் தந்திருக்கிற தகவல்கள் உண்மையா எவ்வாறான சலுகைகளை இவர்களுக்கு வழங்கலாம் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் நேரடியாக பரிசோதித்து சரி உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை முழுவதும் நேர்முக பரீட்சை குழுவினர் செல்வார்கள். அதில் விசேடத்துவம் பெற்ற பணி வளவாளர்கள் இருக்கின்றார்கள், ஆணையாளர்கள் உட்பட எல்லோருமே அந்த நேர்முக குழுவில் இருந்து அவர்களை பரிசோதிப்பார்கள், நேரடியாக பரிசோதிப்பார்கள், மருத்துவ சான்றிதழ்களை பரிசோதிப்பார்கள். பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அதிபருடைய சான்றிதழ்கள் அதிபருடைய உறுதிப்படுத்தல் கடிதங்களை பரிசீலிப்பார்கள். இவைகளெல்லாம் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் தான் அவர்களுக்கு பரீட்சை நிலையத்திலே எவ்வாறான சலுகை வழங்க முடியும் என்ற தீர்மானத்துக்கு வந்து சலுகைகள் தொடர்பாக சில பட்டியல்கள் எங்கள்கிட்ட இருக்கிற அதனாலே அவர்கள் சில சலுகைகள் வழங்குவார்கள். பரீட்சை நிலையத்திலே மேற்பார்வையாளர்களுக்கு நாங்கள் அறிவித்தல் கொடுப்போம். இது தொடர்பான சலுகைகள் யார் யாருக்கு என்னென்ன சலுகைகள் வந்து தனித்தனியாக அந்த சலுகைகள் நடிப்பில் அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவார்கள். அனைத்து மாணவர்களும் பரீட்சை எழுத வேண்டும், அதே நேரத்தில் படித்த விடயங்களை எழுத வேண்டும் என்பதற்காக தான் பரீட்சைகள் திணைக்களம் இவ்வாறான சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. ஆரம்பத்தில் கூறியது போன்று நிறைய வேலைப்பாடுகள் மத்தியிலும் வந்து பயனுள்ள கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லி அவர்களை தெளிவுபடுத்தி நன்றாக பரீட்சை எழுத வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் வருகை தந்தமைக்காக பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்களுக்கு எங்களுடைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.